हाय फ्रेंड्स, इनके सब्जेक्ट पाकपोना स्पेशल मेडिसिन पाकपो साइकियाट्रिक डिसीज रे डिसीज ऑलरेडी नम्बर पातीटो ब्रह्म इन उन्मादम अदकान लिंक डिस्क्रिप्शन को वीडियो पे चेक पड़को इनकी नम्बर वीडियो पाकपो अब क्रिके पाकपो पदन कुम प्रिपरेशन पाकपो इतर इंपार्ट फाइव मार्क क्वेश्चन वीडियो स्किपन पांग वीडियो को पाकपोर वो स्पेशल मेडिसन पीरियाट्रिक डिसीस और फाइव मार्क क्वेश्चन नम्बर पाकपो अब क्रिके पद क्रिकेकान कुो प्रिपरेशन अब मोदी वो करपान समूल अदकी अदकड़ी वेर अब अमुरा वे नन्ारी वेर अब विलव वे अंडंगी वेर इतमें कम से कम अब ना अरे को अरे कुछ तवल அந்த பக்குவத்துக்கு எடுக்கிறது தான் கர்க்கம்னு சொல்லுவாங்க சோ அந்த பக்குவத்துக்கு இதை எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படினா பிரம்மை பிரம்ம இலை இருக்கு அப்புறமா வந்து முசுமுசுக்கை அதுக்கு அப்புறம் வந்து விஷ்ணு கிரந்தை அதுக்கு அப்புறம் ஆவாரம் வந்து ஆவாரம் கொழுந்து அப்புறம் அத்திப்பட்டை இத்திப்பட்டை அரசம்பட்டை ஆலம்பட்டை இந்த நாலு பட்டை எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்து வந்து கடுக்காய் அப்புறமா தாஞ்சிக்காய் அதுக்கு லாஸ்டா நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படினா பச்சை மஞ்சள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கறாங்க இத வந்து என்ன சொல்வாங்க அப்படினா கடைசருக்கு அப்படினு சொல்வாங்க இது மாதிரி ரா ட்ரக்ஸ் தான் நம்ம வந்து கடைசருக்கு அப்படினு சொல்லுவோம் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படினா அதுக்கு அடுத்து வந்து இதெல்லாம் எடிச்சி ஒரு பானையில போட்டு கரெக்ட்டா வந்து தண்ணி வந்து 12 படி விட்டுறணும் விட்டதுக்கு அப்புறம் அது 4 படியா கரெக்ட்டா 4 படி அளவுக்கு நல்லா சுண்ட வச்சி அதை எடுத்துக்கணும் அந்த சுண்ட வச்ச அந்த 4 படி தண்ணியில வந்து கால் படி பூணாகத்தை விடணும் அப்படினா என்னதுன்னா அது மண்புழு அதுதான் பூணாகன்னு சொல்லுவோம் அத கால் படி அதல விட்டு நல்லா காச்சி அந்த கால் படி ஆல்ரெடி 4 படி இருக்கு அதுல வந்து கால் படி தான் அத போடுறோம் அந்த 4 படி தண்ணியை வந்து 2 படியா நல்லா வத்த வச்சிரணும் வத்த வச்சதுக்கு அப்புறம் அதல போட்டுருக்க பூணாகத்தை வெளிய எடுத்து வச்சி போட்டுட்டு அதுல வந்து கடுக்காய் சுக்கு திப்பிலி அதுக்கு அடுத்து வந்து தாண்டிக்காய் மிளகு மஞ்சள் அதுக்கு அப்புறம் நெல்லி பருப்பு அதான் நெல்லிக்காய் அதுக்கு அப்புறம் சீரகம் வாய் விளங்கம் அப்புறம் வந்து கார்போகரிசி அப்புறம் வந்து சதக்குப்பை வசம்பு இது எல்லாத்தையும் வந்து இரண்டு வராக நிறை இதுதான் வந்து நம்ம ரா ட்ரக்ஸ் னு சொல்லுவோம் அதாவது கடைசருக்கு ரா ட்ரக்ஸ் சோ இதெல்லாம் ரெண்டு வராக நிறை எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் எடுத்து நல்ல சூரண செய்யணும் சூரண செஞ்சி அத வஸ்திர காயம் செய்யணும் வஸ்திர காயம் அப்படினா இது நல்ல பவுடர் பண்ணி நல்ல இடிச்சி அத வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது காட்டன் துணியில வந்து அத போட்டு அதுக்கு அப்புறம் அது சலிக்கிறது அந்த காட்டன் துணியில வச்சு சலிக்கிறது தான் வஸ்திர காயம்னு சொல்லுவோம் அது மாதிரி வஸ்திர காயம் செஞ்சி அதுல இருந்து கிடைக்கிற அந்த பவுடரை எடுத்து அது குழம்பு பக்குவத்துல ஆல்ரெடி அந்த எண்ணெய் மாதிரி வச்சிருந்தோம்ல அதுல இந்த பொடியை போட்டு நல்லா காய்ச்சணும் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் அது நல்ல பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது குழம்பு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அத வந்து தலையில தேய்ச்சிட்டு உள்ளுக்கும் ஒரு கரண்டி வீதம் எடுத்துக்கணும் இது எந்த மெஷர்மென்ட்ல எடுத்துக்கணும் அப்படினா காலையில ஒரு டோஸ் அப்புறம் வந்து ஈவினிங் ஒரு டோஸ் அப்படிங்கிற மாதிரி மூணு நாளைக்கு இந்த மெடிசன் எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் இது மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் குளத்துக்கரைக்கு எடுத்துட்டு போய் அங்க கரெக்ட்டா 100 குடம் தண்ணி நம்ம தலையில கண்டினியூவா 100 குடம் தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் முழுகனதுக்கு அப்புறம் எருமையோட சாணம் இருக்குல்ல அதை நல்லா காய வச்சி அதுல இருந்து நல்லா அது கள்ளி விறகால நல்லா எரிச்சி அதுல வர புகைய வந்து இன்ஹேல் பண்ணனும் புகை பிடிக்கணும் இது மாதிரி ப்ராப்பரா செஞ்சோம்னா 18 வகை கிருகையும் கியூர் ஆயிடும் சோ நம்ம இத படிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா போட்டு படிச்சதா ஈஸியா நமக்கு புரியும் ஏனா இதெல்லாம் மறந்துறோம் இந்த ஃபுல் ரா ட்ரக்ஸும் அப்படி பார்த்தோம்னா இது எப்படி ஃபார்முலா போட்டு நான் படிச்சிருக்கேன் அப்படினா முதல்ல வந்து கரப்பான் இருக்கா சோ கரப்பான் அவன் பக்கத்துல வந்து சிறுவேறு சிறுபுள்ளடி அமுக்கலாம் இது மூணுமே வாசனை இது மூணுமே அவன் எடுத்துக்கறான் சிறுபேறியும் சிறுபுள்ளடியும் நைஸா அமுக்கி வச்சிருக்கான் கரப்பான்ங்கற ஒரு பையன் வந்து சிறுவேறியும் சிறுபுள்ளடியும் வந்து அமுக்கி வச்சிருக்கான் பக்கத்துல வந்து வாசனைக்கு யார் இருக்கா அப்படினா நன்னாரி வில்வம் இவங்க ரெண்டு பேரும் நிக்கறாங்க இவங்கள வந்து கட் பண்றதுக்கு வந்து ஒரு கத்திரிக்கோல் ஒன்னு தேவைப்படுது கத்திரிக்கோல் தேவைப்படுது தென் அதுக்கு அப்புறம் வந்து அந்த கத்திரிக்கோலை கட் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு ரேர் பிளான்ட் பார்க்கறான் அந்த இடத்துல யார் இருக்கா அப்படினா பிரம்மா இருக்காங்க அத பிரம்மி அப்புறம் வந்து முருகர் இருக்காரு முசுமுசுக்கை விஷ்ணு வந்து விஷ்ணு கரந்தை அப்புறம் வந்து ஆதிபராசக்தி அதுதான் வந்து அந்த இங்க பாத்துக்கோங்க ஆவாரம் கொழுந்து ஆதிபராசக்தி ஆவாரம் கொழுந்து அதுக்கு அப்புறம் அந்த பிளான்ட்ல வந்து இவங்கலாம் இருக்காங்க பக்கத்துல அதுல அந்த பிளான்ட்ல என்ன இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதுல வந்து கடுக்காயும் தாண்டிக்காயும் அப்படின ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அந்த பிளான்ட்ல இருக்க அந்த ஃப்ரூட் வந்து என்ன கலர்ல இருக்கு அப்படினா yellowish கலர்ல இருக்கு அதான் பச்சை மஞ்சள் அதுக்கு அடுத்து வந்து
அந்த இடத்துல என்ன அந்த மரத்துல என்ன பட்டை இருக்கு அப்படினு பார்த்தா அத்தி இத்தி அரசம் ஆல் இதுங்கற நாலு வகையான பட்டையும் அந்த பிளான்ட்ல இருக்கு தென் இந்த பிளான்ட் எல்லாம் என்ன பண்றானோ ஒரு பாட்ல ஒரு பானையில தான் பாட்ல போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் அதை ஆட் பண்ணியிருக்க ஆல்ரெடி அதுக்கப்புறம் அதில் வந்து H2O அதான் தண்ணி வந்து 12 படி விட்டு அது 4 படியாக வத்த வச்சு அதுக்கப்புறம் அந்த ஏர்த்வம் இருக்குல்ல அதான் புழு மண்புழு வந்து அது 2 படி அதில் போட்டு சாரி இது வந்து கால் படி போட்டு அதை 2 படியாக வத்த வச்சு அதுக்கப்புறம் அந்த புழு இந்த இருக்கிற மண்புழு வந்து தூக்கி போட்டணும் அதான் த்ரோன் போட்டுட்டேன் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வாசுன்னு வரான் வாசுன்னா யாரும் இல்லை வசம்பு வாசுக்கிட்ட என்ன இருக்கு பாக்கெட்லன்னு பார்த்தா திரிபாலா திருக்கடுகு திரிபாலா அப்படின்னா கடுக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் வரும் ஸோ திருக்கடுகு அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணு இது வந்துடும் இவன் வந்து கடுகு திரிபாலாவையும் திருக்கடுகையும் வாசு வந்து பாக்கெட்ல வச்சிருக்கான் நெக்ஸ்ட் அவன் கையில என்ன எடுத்துக்கிறான் அப்படின்னா கார்போக அரிசியை வந்து எடுத்துக்கிறான் அதான் கார் அரிசி அதுக்கப்புறம் அவன் கையில எடுத்துக்கிறான் வாயில என்ன போட்டுக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா சீரகத்தையும் மஞ்சளையும் போட்டு வாயில போட்டு சாப்பிட்றான் ஸோ இதுதான் நம்ம 18 கிரிகைக்கான குழம்புக்கான ஒரு ஷார்ட் ஃபார்முலா ஸோ இது மாதிரி நம்ம ஃபார்முலா போட்டு படித்தோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோக்கான நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்